வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பீர்க்காங்காய் வச்சு நல்லா கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து, அது கூட 1 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்து, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு, 10-12 பூண்டு பல்லு நசுக்கி சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 1 சின்ன தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ பீர்க்கங்காய் இந்த சைஸ் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது 4-5 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். இதில் தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். 60-50% நல்லா வெந்துடணும். இதுக்கப்புறம் உப்பு தேவையானதும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி 2 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இது 3-4 மினிட்ஸ் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டா இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.